Very good morning and welcome to SRM Institutes for Medical Science Padaparani Vadangum. Hello, Doctor. இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காரு பல்மனாலஜிஸ்ட் டாக்டர் ஏ சுரேஷ் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். ஹார்ட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்கோ, ஒரு ஹார்ட்டை வந்து ரெகுலர் செக்அப்பில் வச்சுக்கணும், பிபி அண்ட் சுகருக்கு எவ்வளோ ரெகுலர் டாக்டர் விசிட்ஸ் இருக்கணும், இன்றைக்கி வந்து ஃபிட்னஸுக்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணுன்ற வரைக்கும் வந்து ஒரு மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ தன்னோட ஃபோன்லேருந்து ஃபிட்பெட்லேருந்து எல்லாத்துலேயும் வந்து ஒரு ட்ராக் வச்சுக்கிறாங்க. பட் டூ யூ ரியலி திங்க் லங்ஸுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா? அதான் நீங்கள் சொல்கிற அந்த ஹார்ட்டுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து லங்ஸ்க்கு கொடுக்குறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக கிடையாது. ஏன்னு கேட்டால், இப்போ வந்து லங்ஸ்னால் வர பாதிப்பு வந்து ஒரு உடனடியாக ஒரு டெத்து வர உடனே கொண்டு போகிறது இல்லை. ஸோ நிறைய பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து மோசம் ஆகிட்டு, அப்புறம் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஒரு கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் தான் அது வந்து ரொம்பவே ஒரு தீவிரமாக கவனிக்கப்பட வேண்டிய லெவலுக்கு வருது. அது ஒரு ஒரு மெச்சூர்டாக அந்த டிசீஸ் மாறும்போது தான் டாக்டர் வந்து மாறும்போது தான் வர்றாங்க. ஓகே. ஸோ இன்னும் சில ரொம்ப காமனான பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா ஆஸ்துமா அலர்ஜி மாதிரி பிரச்சனைகள் வந்து ரொம்பவே வந்து வந்து போகுது. அதாவது ஒரு வேரியபிள் நேச்சர், ஒரு நாள் வந்து ஒரு ஒரு குறைவாக இருக்குது, ஒரு நாள் ஜாஸ்தி இருக்குது. ஸோ ஜாஸ்தி இருக்கும்போது மட்டும் அதுக்கான இம்பார்ட்டன்ஸு, அந்த குறைவாக இருக்கும்போது அதை பற்றி மறந்துடுறாங்க. ஆமாம். ஹார்ட்டுன்னு வரும்போது எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடுது. ஏன்னா வந்து ஒரு சடனாக வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டார் அப்படிங்கிற நியூஸ் வந்து நிறைய இடத்துல நம்ம கேள்விப்படுறோம். அதே இது லங்ஸில் வந்து இந்த மாதிரி வந்து இவருக்கு சடனாக லங்ஸில் வந்து ஒரு அட்டாக் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு இது வந்து நம்ம கேள்விப்படுறது இல்லை. ஓகே. ஸோ லங்ஸில் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வர்றதோ இல்லை ஒரு அலர்ஜி வர்றதோ இல்லை ரொம்ப நாள் அந்த புகைப்பிடிக்கிறனால லங்ஸ் பாதிக்கப்படுறதோ, ஸோ அதில் வந்து நம்மளோட லங்ஸோட இயக்கம் கொஞ்சம் கம்மியாகுது. ஸோ இயக்கம் கம்மியாகும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் இது வந்து கொஞ்சம் வயசானவங்களுக்கு வரும்போது அவங்க வந்து அவங்களோட ஆக்டிவிட்டீஸும் அதுக்கேற்ற மாதிரி குறையுது. இப்போ வயசாக ஆக அவங்களோட அவங்க வந்து ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதில்லை, அவங்க கொஞ்சம் வேலையை வந்து குறைச்சிக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களோட ஆக்டிவிட்டி கம்மியாகும் போது லங்ஸோட பாதிப்பு வந்து தெரிய வராமல் போயிடுது. ஸோ வயசானவங்களுக்கு அது தெரிய வராமல் போகும்போது என்றைக்காவது ஒரு நாள் ஒரு லங் இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு நிமோனியா வந்து அவங்க அட்மிட் ஆகும்போது தான் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கிறது தெரிய வருது. டாக்டர், இப்போ லங் ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துக்கும் போது, இப்போ இந்த டிபி இதெல்லாம் தவிர்த்து ஒரு லங் ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆகிறதுக்கு மெயின் காரணம் வந்து நான் மெயின்டெனன்ஸ்னு சொல்லலாமா? அதை வந்து ஒழுங்காக பராமரிச்சுக்கலாம். மெயின்டெனன்ஸ்ன்னு சொல்கிறத விட லங் பிரச்சனை வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம உதாசீனப்படுத்தாமல் அதை வந்து சீக்கிரமாக கண்டுபிடிச்சி அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். ஓகே. லேட் ஃபார்ட்டிஸில் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஏஜில், லேட் ஃபார்ட்டிஸில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் வந்து ஏதாவது ஒரு லங் பிரச்சனை எவ்ரி தேர்ட் பர்சன் உங்களால் பார்க்க முடியுது. கண்டிப்பாக. அதுக்கு என்ன மெயின் காரணமாக இருக்கும் டாக்டர்? அதான் முக்கியமான காரணங்களில் ஒன்று வந்து லங் ஏஜிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ நம்மளோட லங்ஸோட அந்த இயக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் குறையிறது உண்டு. அதாவது ஒரு 20 வயசில் ஆரம்பித்து ஒரு 40-45 வயசு வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த லங்ஸோட அந்த மூச்சு குழாய் வந்து சுருக்கம் வருது கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த சுருக்கம் வந்து ஒரு அவங்களுக்கு வந்து அவங்களோட சிம்டம்ஸ், அதாவது ஒரு மூச்சு வாங்குகிற தன்மையோ இல்லை இருமலோ வர்றதுக்கான அளவுக்கு அது வர்றதில்லை. ஆனால் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுருக்கம் வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த சுருக்கம் வந்து ஒரு ஸ்மோக்கிங் பண்ணாங்கனாலோ இல்லை அவங்க வந்து ஒரு ஸ்மோக் இன்டியூஸ்டு இப்போ ஜாபில், அதாவது ஒரு ஸ்மோக், அந்த ஒரு பஸ் டிரைவர் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் எடுத்துக்கோங்க, அவங்க வந்து ஒரு ஸ்மோக்கி என்விரான்மெண்ட்லேயே இருந்துகிட்டே இருக்காங்க இல்லை ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஸ்மோக் எக்ஸ்போஷர் இருக்கும்போது இந்த மூச்சுக்குழாய் சுருக்கம் வந்து ரொம்ப வேகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொல்யூஷன் கவுண்ட் ஆகும் டாக்டர்? பொல்யூஷன், அதாவது இப்போ வந்து கொஞ்சம் அந்த PM25 பார்ட்டிக்கல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5 மைக்ரான் சைஸ். ஸோ இதோட அளவு வந்து ஜாஸ்தி இருக்கிற சிட்டிஸ்லலாம் வந்து இந்த மாதிரி லங் பாதிப்பு வந்து ரொம்ப வேகமாக வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நிறையா இதில் வந்து ரிசர்ச்சில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இன்னும் ஃப்யூச்சரில் வந்து நம்ம இந்த பொல்யூஷனால் வரக்கூடிய பாதிப்புகள் நிறைய பார்ப்போம்னு தோணுது. ஓகே டாக்டர். இப்போ எனக்கு ஒரு காமன் க்வெஸ்சன் இருக்குது, இது வந்து லங்ஸ் வந்து இன்டைரக்ட்லி கனெக்டட்னு சொல்லிக்கலாம். ஆலோபதி வைஸ் வந்து எப்பவுமே கோல்டு அண்ட் ஹாட் அப்படின்னு எதுவுமே கிடையாது, எனி திங் இஸ் நார்மல் அப்படின்ற மாதிரி தான் கணக்கு வரும். பட் நம்மளுக்கு கோல்டு வரும்போது நம்மளுக்கு சளி பிடிக்கிறதுனால சளி பிடிச்சாலே கோல்டு தான் அப்படின்ற மாதிரி ஒரு நம்மளுக்கே ஒரு லாஜிக் தெரியும். ஸோ இப்போ லங்கில் வந்து சளி சேர்றது நம்மளுடைய இந்த வெதரை கேல்குலேட் பண்ணி வருதுங்களா இல்லை ஏஜிங் இல்லை நம்மளுடைய லிவிங் ஸ்டைலை வச்சு வருதுங்களா டாக்டர்? இல்லை, இப்போ நம்ம வந்து காமன் கோல்டு அப்படின்னு சொல்கிறது வந்து லங்ஸை பாதிக்கிறது அப்படி, அது வந்து பெரும்பாலும் வந்து வைரஸ்னால் வர்றது. ஸோ வைரஸ் அல்லது அலர்ஜி.
ஸோ நம்ம இன்ஃபெக்ஷன் அல்லது அலர்ஜினால் வருது. ஸோ இதுக்கும் வெதருக்கும் இல்லை சாப்பாடு நம்ம எடுக்கிற சாப்பாடுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா? இப்போ அலர்ஜி உள்ளவங்களுக்கு வந்து இந்த வெதர் சேஞ்சினால் அவங்களுக்கு அதிகமாகலாம். ஸோ இப்போ வந்து சீசன் வைஸ் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகலாம். இப்போ சில பேருக்கு வந்து குளிர்காலத்தில் வந்து ஜாஸ்தியாகும், சில பேருக்கு வந்து வெயில் காலத்தில் ஜாஸ்தியாகும். இது ஏன்னு கேட்டிங்கன்னா வெயில் காலத்தில் வந்து கொஞ்சம் தூசி அதிகமாக இருக்கும். ஸோ வெயில் சன்னால் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு கொஞ்சம் டஸ்ட் வந்து ரோட்ஸில் ஜாஸ்தி வரும். அது தவிர வந்து இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து பூக்கிற காலம் அது வந்து. ஸோ அந்த மே மாதம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃப்ளவரிங் ட்ரீஸ் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ அப்போ இது மாதிரி பூ பூக்கும் போது அந்த மகரந்தம் நம்ம போலன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதோட அளவு வந்து காற்றுல ஜாஸ்தி இருக்கும். ஸோ அது வந்து அந்த அலர்ஜி ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகப்படுத்துது. இது தவிர வந்து நீங்கள் அந்த நம்ம வந்து அந்த கோல்டு அப்படின்னு பெரும்பாலும் மக்கள் வந்து சொல்கிறது வந்து வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ். வைரஸ் வந்து காமன் வைரஸ் நிறையா இருக்குது, அடினோ வைரஸ், ரைனோ வைரஸ், அதே மாதிரி இப்போ வந்து இந்த ஃப்ளூ வைரஸ் பார்க்குறோம், நம்ம இந்த H1N1 பன்றிக்காய்ச்சல் பார்க்குறோம் இல்லையா, இந்த மாதிரி வைரஸஸ் வந்து அந்த முதல்ல வந்து ஒரு அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், அதாவது மூக்கில் வந்து சளி வர ஆரம்பிக்கிறது, தண்ணியாக வர ஆரம்பிக்கிறது, அப்புறம் ஒரு தொண்டை வலி, அதுக்கப்புறம் அது லங்ஸ்க்கும் இறங்கிடுது. ஸோ அதை வந்து கொஞ்சம் கவனிக்காமல் விட்டாங்கன்னா லங்ஸ்க்கும் இறங்கிட்டு அவங்க இருமல் சளி அது மாதிரி வர ஆரம்பிக்குது. ஓகே. ஸோ இதுதான் இப்போ ஸ்டாக்னண்ட்டாக சளி வந்து லங்லேயே இருக்கிற ஒரு கண்டிஷன் வந்தால் அது வந்து எவ்வளோ சிவியர் டாக்டர், அது வந்து உடனே ட்ரீட் பண்ணுமா? ஸ்டாக்னண்ட்டாக சொல்கிறது வந்து நீங்கள் வந்து பிராங்கியக்டசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதாவது சில பேருக்கு வந்து இந்த மாதிரி நிமோனியா அட்டாக்ஸ் வரும்போது இல்லைனா டிபி பாதிப்பு, நம்ம நாட்டில் வந்து டிபி ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு டிபி வந்திருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அந்த மூச்சு குழாய் வந்து விரிஞ்சு விரிஞ்சு இருக்கும். ஸோ அது வந்து இப்போ நார்மலாக நம்மளோட மூச்சு குழாயில் வந்து உள்ளே வரக்கூடிய அந்த சின்ன மியூக்கஸ் அப்படிங்கிற அந்த சளி உற்பத்தி ஆகிறது வந்து சாதாரணமாகவே அது வந்து ஒரு மேலே வரக்கூடிய ஒரு மெக்கானிசம் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு தின்ன ஒரு ஹேர் மாதிரியான ஒரு தின் செல்ஸ் வந்து அதை லைன் பண்ணியிருக்கோம். இந்த ஹேர் மாதிரியான செல்ஸ் வந்து அந்த மியூக்கஸை வந்து பீட் பண்ணி மேலே கொண்டு வரும். ஏன்னா இப்போ நம்ம எரெக்டாக இருக்கிறோம், ஒரு நாளில் பெரும்பகுதியான நேரம் வந்து எரெக்டாக இருக்கிறோம், அப்போ சளி வந்து கீழேருந்து மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, அகெயின்ஸ்ட் கிராவிட்டி வரணும். அப்போ இது இந்த செல்ஸ் வந்து அதை பீட் பண்ணி மேலே கொண்டு வரும். இப்போ நீங்கள் மார்னிங் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் சளி வரும், இதுதான் அது. ஓகே. ஸோ இது வந்து அந்த டஸ்ட்டை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கான ஒரு மியூக்கஸ் லேயர். ஸோ அதுதான் நம்ம வந்து சளி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஆனால் இந்த சளி வந்து மேலே வராமல் தடுத்து அந்த லங்ஸோட அந்த மூச்சு குழாய் வந்து விரிவடைஞ்சு இருந்து அந்த டேமேஜ் ஆகிருக்கிற போர்ஷனில் வந்து சளி மேலே வராமல் தடுத்து உள்ளே தங்கி போயிடுச்சுன்னா அப்போது நாளுக்கு நாள் உள்ளே தங்க ஆரம்பிச்சிடும். ஓகே. அப்போ உள்ளே தங்குற சளி வந்து வர ஆரம்பிக்கும். அவங்க பாஸ்டர் சேஞ்ச் ஆகும்போது கொஞ்சம் வந்து லைங் பாஸ்டர் போகும்போது கொஞ்சம் இந்த சளி வர ஆரம்பிக்கும். ஓகே. அப்போது இந்த ப்ராப்ளம் தான் பிராங்கியக்டசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஓகே. ஸோ இதுக்கு வந்து க்யூர் வந்து ஒரு மெடிக்கேஷன் வைஸாகவும் அதே மாதிரி முக்கியமாக வந்து இதுக்கு வந்து செஸ்ட் பிசியோதெரப்பி பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா அவங்க ஒரு பர்டிகுலர் பாஸ்டரில் வந்து லை பண்ணி தினம் ஒரு தடவை அந்த சளியை ரிமூவ் பண்ணணும். அதாவது லங்ஸால் பண்ண முடியாத ஒரு வேலையை நம்ம வெளியே இருந்து பண்ணுறோம். ஓகே டாக்டர். நிகழ்ச்சி முதல் காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார், டாக்டர் இருக்காரு, சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த லிவரில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. சொல்லுங்கம்மா. ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல ஃபேட்டி லிவர் அப்படினு வந்துச்சு. ஓகே. அதான் அதுக்கு டாக்டர் வந்து மெடிசன் அட்வைஸ் பண்ணாரு. ஓகே. ஓகே. அந்த மெடிசன் எடுத்துட்டா வந்து கொஞ்சம் ஹீட் ஆகுது பாடி அதிகமா. ஓகே. ஓகே. இவங்க சொல்றது வந்து லிவர்ல வந்து ஃபேட்டி லிவர் அப்படின்னு வர்றது வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் வரும். நிறைய பேருக்கு இப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா ஃபேட்டி லிவர், இது வந்து ஒரு ஆர்கன் ஃபேட்டு அவ்வளோதான். நம்ம எப்படி வந்து உடம்புல எல்லா பகுதியிலையும் போய் ஃபேட் டெபாசிட் ஆகுதோ அதே மாதிரி லிவர்லேயும் அவங்களுக்கு டெபாசிட் ஆகிருக்கு. ஸோ அவங்களுக்கு கூட வந்து கொலஸ்ட்ரால் எல்லாம் பண்ணி பார்த்து நம்ம அந்த கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா அதுக்கான மாத்திரை கொடுப்பாங்க. ஸோ அந்த மாத்திரை வந்து ரெகுலராக அவங்க சாப்பிட வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாத்திரையில் ஏதாவது சைட் எஃபெக்ட் எதுவும் வந்துச்சுன்னா அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ண வேண்டியிருக்கும். எனிவே கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, எங்கே பேசுகிறீங்க? காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காரு, சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கள். சொல்லுங்கம்மா. சார், எனக்கு வந்துட்டு அசிடிட்டி வந்துட்டு இன்னிஷா இருக்கு சார் எனக்கு. சரிம்மா. ஆனால் இப்போ வந்துட்டு 1 வீக்காக வந்துட்டு எனக்கு இந்த செஸ்ட் எலும்பெல்லாம் வலிக்குது எனக்கு. அது வந்துட்டு ஏப்ப வர மாதிரி இருக்கு, ஆனால் வர மாட்டேன்டா. இல்லை எனக்கு அது என்னன்னு எனக்கு சரியா தெரியல சார் எனக்கு. ஓகே. உங்களுக்கு இந்த அசிடிட்டி ப்ராப்ளம் வந்து சாப்பாடு மேலே ஏறுற மாதிரி இருக்குமா?
சாப்பாடு ஏன்னா அது தெரியல சார். ஆனா ஏப்போ லைட்டா வருது, ரொம்ப சவுண்டாவோ இல்ல புளிப்பாவோ எல்லாம் வரல, ஏதோ வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் சுத் பண்ணி குடிச்சா ரிலீஃபா இருக்கிற மாதிரி தெரியுது. சாப்பிட்டவனே உங்களுக்கு அந்த சாப்பாடு கீழே இறங்காம அப்படியே நின்னுட்டே இருக்கிற மாதிரி இருக்குமா? இந்த நடுவுல இந்த சார் பெயினா இருக்குது எனக்கு, இந்த செஸ்ட் எலும்பாண்ட வலிக்குது. இது அசிடிட்டி ப்ராப்ளமா இல்ல வேற என்னன்னு? உங்களுக்கு வேற இருமல் மூச்சு கஷ்டம் எதுவும் இல்ல? இரும்பு நல்லா இல்லை சார். காலையில ஏந்தா மட்டும் பிரஷ் பண்ணும்போது மட்டும் லைட்டா சளி வெள்ளையா, லைட்டா தான் ரொம்ப லைட்டா. கொஞ்சம் நடந்தா மூச்சு வாங்குறது அந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்தாலாம் இல்ல சார். படி ஏறும்போது மேல மாடி ரெண்டாவது மாடி ஏறும்போது லைட்டா மூச்சு வாங்குற மாதிரி ஏறு, அப்புறம் அங்க போய் நின்னதுக்கு அப்புறம் அது நார்மல் ஆயிடுது. ஓகே. இவங்களுக்கு இருக்கிறது வந்து கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறது. இதுவும் ரொம்ப ஒரு காமனான ப்ராப்ளம். இது வந்து உங்களுக்கு வந்து சரியானபடி டைஜஷன் இல்லாததுனால அவங்களுக்கு வந்து அந்த உணவுக் குழாயில் வந்து எரிச்சல் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அது நெஞ்சக்கரிப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து சாப்பிட்டவுடனே அவங்களுக்கு சரியாக டைஜஸ்ட் ஆகாமல் அந்த மாதிரி உணவு கீழே இறங்காமல் அப்படி ப்ராப்ளம் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து கொஞ்சம் நம்ம ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளமும் உண்டு பண்ணலாம் சில டைம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த உணவு வந்து மேலே ஏறி வந்து அது மூச்சு குழாய்க்குள்ளே போகும்போது அவங்களுக்கு வந்து அந்த மூச்சு திணறல் வரலாம், லேசான மூச்சடைப்பு வரலாம். அதே மாதிரி ஒரு ஆஸ்துமா அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அப்போ இந்த பிரச்சனைக்கு வந்து அவங்க ரெகுலராக அதுக்கு மாத்திரைங்க இருக்குது, அந்த கேஸை கட்டுப்படுத்துறதுக்குள்ள மாத்திரைங்க இருக்குது, அசிடிட்டி கம்மி பண்ணுற மாத்திரைங்க, அந்த மாத்திரைங்க எடுத்துகிட்டு அவங்க கண்டிப்பாக இவங்க ஒரு வருஷமாக இருக்குதுன்னு சொல்கிறனால கண்டிப்பாக ஒரு கேஸ்ட்ரோஎன்டரோலஜிஸ்ட் பார்க்கணும். நன்றிமா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார், இங்கே சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்க. எனக்கு வந்து என்னோட டாக்டருக்கு லாஸ்ட் வீக் ஒரு 3 டேஸ் 3 to 4 டேஸ் ஃபீவர் இருந்ததுங்க. அப்போ வந்து நெஞ்சு சளி ரொம்ப அதிகமாக இருந்தது, அது கட்டி போயிடுச்சு. அப்போ ஒன்றும் தெரியல, அதுக்கு ஒரு 4th டேக்கு அப்புறம் தான் நெஞ்சு இரும்பி இரும்பி ரொம்ப சளி வந்துட்டே இருந்துச்சு. அவங்க ஜுரமோட இப்போ அதிகமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நின்று போன ஃபீவர் கூட அந்த ஒரு காஃப் சிரப் கொடுத்தாங்க, அது இரும்பி 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 அந்த ஃபீவரும் திரும்பி வந்துருச்சு. அப்புறம் அடுத்த நாள் மத்தியானமே சரியா போயிருச்சு. இப்போ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபீவர் சப்ஸ்டேஜ் ஆயிடுச்சு, ஆனால் அந்த காஃப் மட்டும் வந்துட்டு வெளியில வராம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. இப்போ ரெண்டு நாள் பரவாயில்ல, ராத்திரியில தூங்குற ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் அவங்களுக்கு முன்னாடி அலர்ஜி ப்ராப்ளம் இருந்ததாமா? முன்னாடி அவங்களுக்கு ஆஸ்துமா அலர்ஜி அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததா? அந்த மாதிரி அலர்ஜி ப்ராப்ளம்னா எனக்கு காஃப் அந்த இந்த மாதிரி அடிக்கடி சளி பிடிக்கும் டாக்டர். அது ஏதாவது இந்த மாதிரி கோல்டு பிடிச்சதுன்னா, ஏதாவது மூக்கில் வந்து ஜலதோஷம் பிடிச்சதுன்னா இருமல் இருந்துகிட்டே இருக்குமா போகாமல்? ஆமாங்க டாக்டர், இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ நாள் இருக்கும்? ஒரு 1 வீக் அந்த மாதிரி. அந்த மாதிரி கொஞ்சம் லாங்காக இருந்துட்டு போகும். உங்களுக்கு அவங்களோட ஃபாதர் மதருக்கு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கு ஆஸ்துமா அலர்ஜி அந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டா? ஃபாதருக்கு ஆஸ்துமா இருக்காது, அவரும் மன காலையில சாயந்தரம் அப்படி இருப்பாங்க, தும்மல் தும்மல் வந்துட்டே இருக்கும். ஆமா ஆமா, தும்மல் கண்டினியூஸா வந்துருக்கு. கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். வந்துட்டு தும்பி தும்பி தரது ஒரு 4 டேஸ் முன்னாடி காலையில ஒரு கண்டினியூஸா ஒரு 6-7 தும்பல் அந்த மாதிரி தும்பிட்டு இருந்தான். அதனால இது எனக்கு என்னன்னே தெரியல. அதான் உங்க டாக்டருக்கு வந்து வர மாட்டேங்குது. ஓகே, ஸ்ப்ளிட் பண்ணா வெள்ளையா எச்ச மாதிரி தான் வருது, சளி வர மாட்டேங்குது. ஓகே, இது வந்து ஆக்சுவலா வந்து வைரல், அதாவது இந்த வைரல் ரியாக்டிவ் ஏர்வே டிசீஸ் சொல்லுவோம். ஸோ வைரல் டிசீஸ் முடிஞ்சவுடனே நிறைய பேருக்கு இந்த மாதிரி கொஞ்ச நாள் இருமல் இருந்துட்டு போகும். இதில் வந்து என்னென்னா கொஞ்சம் சென்சிட்டிவான ஏர்வேஸ், அதாவது கொஞ்சம் பேக்ரவுண்ட் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் காஃப் இருந்துட்டு போகும். ஸோ அப்போது இவங்க ஒரு தடவை வந்து அந்த ஸ்பைரோமெட்ரி அப்படிங்கிற டெஸ்ட், ஒரு ஊதி நம்ம வந்து அந்த மூச்சு குழாய் வேகத்திறன் அதை வந்து கண்டுபிடிக்கிற ஒரு டெஸ்ட் இருக்குது. ஸோ அது ஒரு தடவை பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்க, அதாவது இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நாளாக இருமலாக இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு வந்து அது ஆஸ்துமாவாக இருக்கலாம். ஸோ ஒரு தடவை அந்த டெஸ்ட் அவங்க பண்ணி பார்க்கறது நல்லது. இதில் ஏஜ் ஃபேக்டர்ஸ் எதுவும் ப்ராப்ளம் இல்லை? ஏஜ் வந்து இப்போ உங்களுக்கு ஆஸ்துமாவோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஒரு சைல்டுஹுட்லேருந்து அது வந்து ஓல்ட் ஏஜ் வர எப்போ வேணால் வரலாம். ஸோ அலர்ஜிங்கிறது வந்து அந்த அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிரஷன் தான், ஒரு ஜெனட்டிக் எக்ஸ்பிரஷன், அது எப்போ வேணால் வந்துட்டுருக்கலாம். ஓகே டாக்டர், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிப்பா. நெக்ஸ்ட் காலை பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? அடிக்கடி சளி புடிச்சிட்டு இருக்குங்க சார்.
அப்புறமா போன மந்த் 4 days நெபுலைசேஷன் வைக்க சொன்னாங்க வச்சோம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 20 days அமைதியா இருந்துச்சு சார். திருப்பி இப்போ வீசிங் மாதிரி அதிகமாயிடுச்சு, ரொம்ப சரியாயிடுச்சு. அப்புறம் பிளட் டெஸ்ட் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம் சார், பிளட் டெஸ்ட்ல நார்மலா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் அலர்ஜி அந்த கையில இன்ஜெக்ஷன் பண்ணாங்க, அதுவும் நார்மலா இருக்கு சார். ஆனா செஸ்ட்ல மட்டும் சளி இருக்குன்ட்டு எக்ஸ்ரேல சொன்னாங்க. அது எதுவும் டிஸ்ஆர்டர்னு சொன்னாங்க சார், எனக்கு சரியா என்னன்ட்டு புரியலீங்க சார். என்ன சொன்னாங்க? குழந்தைக்கு வந்து ஒரு வருஷத்துல 3 இல்ல 4 தடவை சளி பிடிக்குமாமா? அடிக்கடி சளி பிடிச்சிட்டே இருக்கும். ஒவ்வொரு தடவையும் அந்த சளி பிடிக்கும் போது மூக்குல தண்ணி கொட்டுறதோட ஆரம்பிக்குமா? ஆமா சார், மூக்குல தண்ணி கொட்டுறதோட ஆரம்பிக்கும். அது இல்லாத டைம்ல எப்பயாவது வெளியவே வர மாட்டேங்குது. இந்த முறையும் அந்த மூக்குல தண்ணி கொட்டுறதோட தான் ஆரம்பிச்சதா? ஆமா, அதோட தான் ஆரம்பிச்சது. ஆனா இப்ப மூக்குல தண்ணி கொட்டலீங்க சார், செஸ்ட்ல மட்டும் இரும்பும் போது சளி இருக்குங்க சார். ஓகே. அவங்களுக்கு வந்து விளையாடும் போது இல்ல நைட்ல தூங்கும் போது இருமல் வந்துட்டே இருக்குமா? குழந்தைங்களுக்கு வந்து தொடர்ச்சியா இந்த ஜலதோஷம் பிடிக்கிறது அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். அவங்களோட லங்ஸ் வந்து ஒரு அப்பதான் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த லங்ஸோட அந்த மூச்சு குழாயோட நம்பர்ஸ், அது அந்த அல்வியோலைன் சொல்ற அந்த பலூன் மாதிரியான இது, அந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கூடிட்டு இருக்கும். ஸோ இந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற லங்ஸ்ல வந்து வைரல் அட்டாக்ஸ் வரும்போது அவங்களுக்கு வீசிங் வரும். ஸோ இது வந்து ஆஸ்துமா கிடையாது. ஸோ இது இல்லாமல் அவங்க அந்த மாதிரியான ஒரு ஜலதோஷம் பிடிக்காம மற்ற நேரங்களில் அவங்களுக்கு வந்து அந்த விளையாடும் போதோ இல்லை அவங்க நைட் தூங்கும் போதோ அவங்களுக்கு இருமல், அந்த குழந்தைங்க இருமிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம அது வந்து குழந்தை பருவத்தில் ஆரம்பிக்கிற ஆஸ்துமாவான்னு சஸ்பெக்ட் பண்ணணும். ஓகே டாக்டர், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. ஸோ டாக்டர், இந்த நீங்கள் சொன்ன அந்த ஆஸ்துமா ரீதியான லங்கில் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம், ஆஸ்துமா இருந்தால் லங்கை வந்து எப்படி பராமரிச்சுக்கணும் அப்படின்றத பற்றியும், ரெண்டாவது வந்து லங்ஸுக்கு செக்அப் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் டைம் டேபிள் இருக்கா, அது எப்படி எந்த ஏஜில் ஃபாலோ பண்ணலான்றதை பற்றி ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் பார்ப்போம். டாக்டர், சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.